கண்ணான கண்ணே சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. சாரை பார்த்து எதுக்காக கோர்ட்ல செய்யாத குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சோம், அது முடியாம போச்சு. அப்பாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுமா மீரா? அதுக்கு சாரோட ஒத்துழைப்பு வேணுமே மீரா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலம்மா, அதான் உங்களை பார்த்து டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தோம். ஜெயில போய் உங்க அப்பாவை நான் பார்த்து பேசுறேன். அவர் என்னையே பார்க்க மறுத்துட்டாரு, உங்களை எப்படிமா மீட் பண்ணுவாரு? நான் அவரோட லாயர், என்ன சந்திக்க முடியாதுன்னு அவரால சொல்லவே முடியாது. உங்களை சந்திச்சு பேசுறதுக்கு அவருக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு, என்கிட்ட அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் ஒரு லாயர் கிட்ட கிளையண்ட் எல்லா உண்மையும் சொல்லித்தான் ஆகணும். சந்திக்க மாட்டேன்னு அவரால சொல்ல முடியாது, அப்படி சொன்னா சட்ட ரீதியா என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். செய்யாத குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சா எவிடன்ஸ் எப்படியாவது வெளியே கொண்டு வந்து உங்க அப்பாவை குற்றவாளி இல்லன்னு நிரூபிச்சிடலாம். நீங்க சொல்றத பார்க்கும்போது அப்பா நிச்சயமா உங்ககிட்ட பேசுவாரு, எனக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அவர் ஏன் இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு தெரியணும். அது தெரிஞ்சா மத்த தடைகளை ஈஸியா உடைச்சிடலாம். சித்தி, சாரிம்மா, உங்ககிட்ட பேசும்போது என் வாசுகி சித்தி கிட்ட பேசுற மாதிரியே ஒரு ஃபீல். அதான் என்னையும் மீறி உங்களை சித்தின்னு சொல்லிட்டேன். தப்பில்ல மீரா, உன்னை பார்க்கும்போது எனக்கும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா என்ன உணர்வு ஏற்படுமோ அதுதான் ஏற்படுது. அதனாலதான் வாசுகி மாதிரி நான் உன்னை மீரா தாயின்னு கூப்பிடுறேன். உங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு கோர்ட்ல பெர்மிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆர்டர் வந்துடும். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். அம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பா திரும்பவும் கோர்ட்ல நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஜட்ஜு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துட கூடாதுமா? அவர் இந்த கொலையை செய்யலம்மா. உங்க அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க நம்புறீங்க, அதே நம்பிக்கை எனக்கும் வரணும். அப்பதான் நீங்க சொல்றது சாத்தியமாகும். அம்மா, சார் உங்களை மட்டும் பார்த்துட்டாருன்னா நிச்சயமா எல்லா உண்மையும் சொல்லிடுவாருமா? அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தைரியம் கொடுங்கம்மா. இந்த கொலைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற உண்மைய கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணுமா? என் அப்பா எனக்கு திரும்ப கிடைக்கணுமா? நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பாவை மீட் பண்ணி முடிச்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன், அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். வா மீரா. வரும். முடிச்சிட்டியா சார்? சார், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு சார், சீக்கிரம் முடிச்சிருவேன் சார். சீக்கிரம் முடியா? சரிங்க சார. தலைவலியா? ஓகே சார், முடிச்சு விடு. யோ, சீக்கிரம் போயா. நான் விசாரணை கைதி மிஸ்டர் கௌதம் மீட் பண்ணனும். யாருங்க நீங்க? இது விசிட்டர் டைமே கிடையாது. நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் இங்க நினைச்ச மாதிரி கைதி எல்லாம் பார்க்க முடியாதுமா. போய் அடுத்த வாரம் மனு போட்டு பாருங்கம்மா. நான் விசிட்டர் இல்ல, அட்வொகேட் நல்ல மங்கை.